பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய வீடுகளிலோ அல்லது உங்களுடைய லேப்டாப்பில் கண்டு கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக உலகமெங்கிலும் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறதான ஒரு நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நல்ல ஒரு ஆராதனை வேளையிலே நம் ஆண்டவரை ஆராதித்தோம். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளில் கூட நல்ல நம் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் சில நிமிடங்கள் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனவே உங்களுடைய வீடுகளிலே இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாரும் பயபக்தியோடு வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். என்னென்ன வேலைகள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் வைத்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்களை நான் அழைக்கிறேன். எனவே ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக. நல்ல பிதாவே, உம்முடைய பாதத்தில் இந்த குருத்தோலை ஆண்டவரே ஞாயிறு உலகமெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளில் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவன், எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே உள்ளத்திலும் அவர்களுடைய இல்லத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக ஒரு காலத்தில் சபையில் நம்ம எல்லாரும் இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட கால நிலைகள் நம்மால் என்ன செய்ய முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அனுசரிக்க முடியவில்லை. தாவீது சொல்கிறது போல தான், முன்னே நான் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்க நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறது போல, இன்றைக்கு நம்ம எப்போது இந்த நிலைமைகள் எல்லாம் சரியாகும், தேவ ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆண்டோடு சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற அந்த நல்ல நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். சீக்கிரத்தில் தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கரங்களிலேயும் வேத புஸ்தகம் இருக்கிறது நல்லது. எனவே வேத புஸ்தகத்தை சீக்கிரமாக எடுத்து உங்களுடைய கையிலே வைத்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிற பகுதி மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் மூலமாய் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் வாசித்த இந்த வேத வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் இது. மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். எல்லாமே ஒரு பூட்டப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோம். கடைகள் எல்லாம் பூட்டியாச்சு, தெருக்கள் எல்லாம் பூட்டியாச்சு, நம்ம பார்க்கிற பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பூட்டியாச்சு, ரயில்வே ஸ்டேஷனை பூட்டியாச்சு, இன்னும் ஷாப்பிங் மால்ஸ் பூட்டியாச்சு, எல்லாமே பூட்டப்பட்டு ஜனங்களும் அவரவர்களுடைய வீடுகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னால் பூட்டப்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு தேசம் இருக்கிறது. எப்போது இந்த நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அந்த நாட்களை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் காத்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் வேதம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ ஜபம் பண்ணும்போது நீ என்ன செய் அப்படின்னு சொன்னால் உன் அறை வீட்டுக்குள்ளே போய் அந்த கதவை பூட்டு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்க சொல்லலாம்,
கடந்த ஒரு 2-3 வாரமாக வீடுகள்லையே அடைஞ்சிருக்கிறோம். வெளியில் போக முடியலை. அப்படியும் வெளியில் போனால் யாராவது குடும்பத்தின் சார்பாக ஒருத்தர் தான் போக வேண்டி இருக்கிறது. அதுக்கு மேலே போனால் என்ன செய்கிறாங்க? அரசாங்கம் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே ஒரு பூட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, தேவனை ஆராதிக்கிறதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நிறைய வழிகள் இருந்தது. அந்நாட்களில் சபைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவரை ஆராதிப்போம் ஜபிப்போம் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் எங்களுக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகணும், இன்னைக்கு முக்கியமான இருக்குது, கல்யாணம் இருக்குது, விசேஷம் இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தை நாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய காரியங்களுக்காகவே நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். தேவ சமூகத்தில் வர ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வாரம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால நான் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நிலைமையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே அவரவர் அவருடைய வீடுகளிலேயே நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலதிபர் ஒருவர் இருந்தாராம். ரொம்ப பிஸியான மேன். எப்பயுமே அவர் அதிகமாக என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், பிரயாணங்கள், ரொம்ப பிஸியாக வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறவர். ஒவ்வொரு முறையும் அவரை ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வார் அப்படின்னா தொடர்பு கொள்வார். அவரை வந்து பார்ப்பார், அவரை வந்து பார்த்து சொல்வார், ஐயா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பீங்களா, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த தொழிலதிபர், அந்த பெரிய பணக்காரர் அவர் சொல்வாரா, இல்லை இல்லை இல்லை, ஐ ஹாவ் நோ டைம், இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் அங்கே போகணும், எனக்கு இங்கே ஃப்ளைட் இருக்குது, அங்கே அந்த ஊருக்கு போகணும், இங்கே ஊருக்கு போகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், நான் எனக்கு ரொம்ப பிஸி, ஐ ஹாவ் நோ டைம், சாரி ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு வாராம். அவரும் அந்த ஊழியக்காரரும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், அதை மனதை தளர விடாமல் அடுத்த முறை, அடுத்த வாய்ப்பு வரும்போது, அடுத்த முறை வரும்போது, அடுத்த முறை வரும்போது, அடுத்த முறை வரும்போது, இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த தொழிலதிபரை பார்க்கும் போதெல்லாம், ஐயா கொஞ்சம் உங்க கூட நான் பேசணும், கொஞ்சம் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், இல்லை இல்லை ஐ ஹாவ் நோ டைம், இப்போ எனக்கு நேரம் இல்லை, இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் வந்தது, திடீர்னு யாருமே எதிர்பார்க்க முடியலை, அந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். டாக்டர்கள் சொன்னாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க தங்கள் எல்லா விதமான முயற்சி எடுத்து பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது நோய் தீவிரம் அதிகமாகி கொண்டே இருந்தது. அவர் படுத்த படுக்கையில் அப்படியே இருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் இப்போது அவரால் வெளியில் போக முடியலை, பிரயாணம் பண்ண முடியலை, பிஸ்னஸ் நடத்த முடியலை, அங்கே போக முடியல, மீட்டிங் போக முடியல, காரியங்கள் செய்ய முடியலை, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைமை இருக்கும்போது தான் இப்போ தான் அவருக்கு அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆனால் இப்போ அப்படியே மரண படுக்கையில் இருக்கிறார். என்ன வேணாலும் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப சோகத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதர், அந்த ஊழியக்காரர் எப்படியாவது நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை என்கிட்ட வந்து சொன்னார், நான் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு. ஆனால் அப்போல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போது நான் மரண படுக்கையில் இருக்கிறேன், நான் எங்கே போக போகிறேன்னு தெரியல, நான் மரிச்சா எங்கே போவேன், பரலோகத்துக்கு போவேனா இல்லை நரகத்துக்கு போவேனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மரண பயத்தில் நிலைமையில் நின்று கொண்டு எப்படி ஆகிலோ அந்த ஊழியக்காரரை வர சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே பிசாஸ் வந்து நின்றுட்டாங்க. ஒரு அருகிலே வந்து நின்னான். அவர் பார்த்தோன்னு அப்படியே பயந்து போயிட்டார். பயந்து போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிசாஸ் சொன்னா, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுவிடுச்சு, இன்னும் சில மணி துளிகள் தான், நீ என் கூட வர்றதுக்கு டைம் ரெடி ஆகிருச்சு, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான் அப்படின்னா சொன்னான். இப்போ அந்த ஊழியக்காரர், அந்த மன்னிக்கவும், அந்த பெரிய பணக்காரனுடைய இருதயமெல்லாம் பயங்கர பயம். அவன் சொன்னான், பிசாசை பார்த்து எனக்கு கொஞ்சம் நேரம் தருவியா, எனக்கு கொஞ்சம் நேரம் தந்தினா ஒரே ஒரு முறை, எத்தனையோ முறை எனக்கு அந்த ஊழியக்காரர் வாய் எங்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட போதெல்லாம், இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்க முடியல, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் சொல்கிற அந்த வார்த்தையை நான் கேட்டு நான் தைரியமாகுவேன் அப்படின்னு சொன்னபோது பிசாஸ் என்ன தெரியுமில்ல சொன்னான், அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சாரிப்பா ஐ ஹாவ் நோ டைம்.
நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் நாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருக்கிறார். வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக முடியவே இல்லை. அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு, ஸ்கூல்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு, எல்லாமே மூடப்பட்டு தேசமே அவர் அவங்க வீட்டில் எல்லாம் அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு சுவிசேஷம் 6:6 ஒரு வார்த்தையை அவர் நன்றாய் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தினுடைய தாக்கத்தை குறித்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், நீயோ ஜெபம் பண்ணும்போது 6 உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன்னுடைய ரூமுக்குள்ளார போய் என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா உன் கதவை பூட்டி. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கதவு பூட்டப்படுகிறது நன்மைக்கே. ஆமென். நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரலையின் மூலமாக உங்கள் வீட்டில் நீங்கள் லேப்டாப்லேயோ அல்லது உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்லேயோ இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை எல்லாம் பூட்டப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு துக்கம் அவர்கள் உங்களுடைய இருதயத்தில் மிகவும் வியாகுளம் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பூட்டப்படுகிற அனுபவம் நல்லது தான். ஆமென். ஏதோ இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க. வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அநேகர் அநேக பாதைகளின் வழியாக இப்படி சென்றிருக்கிறார்கள். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் பூட்டி அப்படியே அமர்ந்திருக்கிறோம். 21 அப்படிங்கிறது ஏதோ ஒரு 21 போகிறது போல இன்னைக்கு நமக்கு இருக்குது இல்லையா? பல நாட்களாக நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம். வேதத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்கு எத்தனை நாள் லாக்டவுன் பண்ணாரு தெரியுங்களா? சுமார் 40 இல்லையா? 40 மழை பெஞ்சு அந்த அதுக்குள்ளேயே அமர்ந்திருக்கிற பல நாட்கள் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே அந்த பேலைக்குள்ளேயே இருக்கிறாங்க. வெளியில் வரவே முடியும். வெளி உலகத்தில் என்ன நடக்குது? நமக்காவது காய்கறி வாங்கிறதுக்கு வெளியில் போகலாம், ஒரு கறி கடைக்கு வெளியில் போகலாம், பால் வாங்கிறதுக்கு வெளியில் போகிறோம், மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் போகலான்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நோவாவிற்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த பேலைக்குள்ளார போய் ஆண்டவரே வெளியில் பூட்டிட்டார் அப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே தான் இருந்தான். மோசேயின் வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனோடு சமூகத்தில், தேவ சமூகத்தில் சுமார் 40 அவன் புசியாமலும் குடியாமலும் உலகத்தை எல்லாம் அவனுடைய பிஸி ஷெட்யூல், அவனுடைய டெய்லி வேலை எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் 40 21 நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் முடிய மாட்டேங்குது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் போய் 40 புசிக்கவும் இல்லை, அவன் குடிக்கவும் இல்லை. தேவ சமூகத்தில் 40 மோசே என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானாம். தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியும். தாவீது பல நாட்கள் கெபிகளிலேயும், பல நாட்கள் காடுகளிலேயும், பல நாட்கள் கூடாரங்களிலேயும் வாழ்ந்தவன், தன்னை ஒழித்து கொண்டான். அந்நாட்களில் எல்லாம் தேவனை புதிய புதிய சங்கீதங்களையும் புதிய புதிய பாடல்களையும் எழுதி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து வாசிக்கிறோம். அவரும் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் உபவாசம் இருந்து அவர் புசிக்காமல் குடிக்காமல் அவர் இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கென்று சொல்லி தான் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் வேதம் சொல்கிறது 3.5 அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயும் அவர் என்ன செஞ்சதே கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல உட்கார்ந்ததே கிடையாது, சும்மாவே. ஆனால் வேத புஸ்தகம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்கிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காம அரேபியாவின் பாலைவனத்தில் சுமார் 3.5 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே லாக்டவுன் பண்ணிக்கிட்டார். அந்நாட்களிலே பவுல் என்ன செய்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜெபிக்கிறதுலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் கற்றுக்கொள்கிறதுலையும் அந்நிய பாஷையில் நிரம்புகிறதுலையும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதல், வேதத்தை அறிந்து கொள்ளுதல், தேவனோடு முகமுகமாய் பேசுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாக இருந்த சீஷன் என்று அழைக்கப்பட்ட யோவான், அவரை ரோம அரசாங்கமே லாக்டவுன் அவரை எப்படி பண்ணாங்க அப்படின்னு தனிமையாக கொண்டு போய் பத்மு என்கிற தீவு,
ஒருவரும் அங்கே பேச்சு துணைக்கு கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் சில காரியங்களை யோவானுக்கு செஞ்சாங்க மரணத்துக்கு வரும்னு, ஆனால் அவர் மறிக்க முடியலை. அதனால் அவர் சொன்னாங்க, அவரை தனியாக அந்த பத்ம தீவில் கொண்டு போய் விட்டுருங்க, அங்கே சுற்றிலும் கடல், தப்பிச்சு வெளியில் வரவே முடியாது. அந்த தீவில் கொடிய மிருகங்கள் இருக்கும். பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல், சாப்பிடுகிறதுக்கு ஆகாரம் இல்லாமல் அவன் தனிமையிலேயே இருந்து சாகட்டும், அதுதான் தண்டனை அப்படின்னு ரோம அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுத்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அங்கே வச்சு தான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய வேத புஸ்தகத்தின் கடைசி தீர்க்க தரிசனம், நிறைவேற காத்திருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எங்கே வச்சு கொடுத்தார் தெரியுங்களா? எந்த பத்மதீவில் ரோம் அரசாங்கம் அவரை லாக்டவுன் பண்ணாங்களோ அந்த இடத்துலேருந்து தான் தேவன் வார்த்தையை கொடுத்தார். அதனால் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் பூட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம், எங்கேயும் வெளியில் போக முடியலை, அங்கே போகணும்னு விரும்புகிறோம், இங்கே போகணும்னு விரும்புகிறோம், இதை செய்யணும்னு பிரயாணம் பண்ணணும்னு விரும்புகிறோம், ஆனால் போக முடியலை, எல்லாமே ஒரு பூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான நல்ல நாட்கள். ஜெபிக்கிறதற்கும் வேதத்தை தியானிக்கிறதற்கும் ஆண்டவரோடு கூட இன்னும் கிட்ட சேருகிறதற்கும் தேவ சமூகத்தில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறதற்கும் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல நாட்கள். எனவே குடும்பமாய் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். இங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 6:6 சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜபம் பண்ணும்போது மறக்காம உன்னுடைய அறை வீட்டிற்குள் போ. நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூம் நம்ம இருக்கும். கதவை திறந்தவுடனே ஹால் அல்லது பெட்ரூம்ஸ் இருக்கும், கிச்சன் இருக்கும் இல்லையா, லிவிங் ரூம் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜபம் பண்ணும்போது எங்கே போ அப்படின்னா, உனக்குன்னு இருக்கிறதான உன் அறை வீட்டுக்கு போ. அறை வீட்டுக்குள்ளே போய் அடுத்து நீ என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா, உன் கதவை பூட்டி. அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கதவு பூட்டப்படுகிறது என்பது நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமல்ல, தேவனோடு கூட இணைவதற்கான ஒரு வழி. இயேசு கிறிஸ்து அதைத்தான் இங்கே சொல்கிறார், உன் அறை வீட்டுக்குள்ளே போ. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ஜப வாழ்க்கையில் இந்நாட்கள் அதிகமாய் முன்னேறுங்கள். சிலர் சொல்கிறாங்க 14 வரைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இது தொடருமா அல்லது இது முடியுமான்னு எங்களுக்கு தெரியலை. எது நடந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றின் மீது, எல்லாமே அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அவர் கரத்தை மீறி ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்காது, எல்லாமே அவர் கரத்தில் இருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்நாட்களிலே நீங்கள் அதிகமாய் உங்கள் ஜெப வாழ்க்கையை தேவனோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாய் ஜெபியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், புதிய புதிய பாடல்களை பாடுங்கள், பாடல்களை எழுதுங்கள், வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாய் வாசியுங்கள், தியானியுங்கள். வேதம் சொல்கிறது, அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம், நேரமில்லாமல் ஓடணும், சாப்பிட டைம் இல்லாமல் சரீரத்தை கெடுத்துக்கொண்டு ஓடணும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு குடும்பமாய் நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு இப்படி வராது. எனவே இந்நாட்களை அதிகமாய் உங்களை தேவ சமூகத்தில் தேவனுக்குள் இணைத்து கொள்வதற்கு, தேவனோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிக்கிறதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் அறை வீட்டுக்குள்ளே போய் உன் கதவை பூட்டி, அடுத்தது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அதுதான். எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், பரவாயில்ல. பூட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்போது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்தரத்தின் சூழ்நிலைகள், கதவை பூட்டி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை எல்லாமே பூட்டப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் நமக்கு கிருபையாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் ஃபோன் இருக்குது, அதனுடைய இணைப்பு துண்டிக்கப்படவில்லை, இன்டர்நெட்
அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க கிருபையாக, அதுவும் நம்முடைய இணைப்பு துண்டிக்கப்படலை. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளுகிறோம். ஒருவேளை முகமுகமாய் நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஃபோன், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இன்டர்நெட்னால இப்போ நீங்கள் ஆராதனையை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒருவேளை வருகிற நாட்களில் என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபோன் கனெக்ஷன் கூட கட் ஆகலாம், ஒருவேளை இன்டர்நெட் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நிறுத்தப்படலாம். சைனா தேசத்தில் அப்படிலாம் நடந்திருக்குது. ஏனென்றால் அதிகமாக இதை குறித்து வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமே நிறுத்தி வச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீடுகளுக்கு போக முடியல, நம்முடைய உறவினர்களை பார்க்க முடியல, வெளியில் போக முடியலை. ஆனாலும் இன்றைக்கி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம இருக்கிற ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், நல்லா இருக்கீங்களான்னு பேசுகிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் ஒருவேளை இந்த நிலைமையுமே நம்மக்கிட்ட இல்லைன்னு வைங்களேன். அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அறை வீட்டிற்குள்ளார போய் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெறியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு சில நபர்களை மட்டும் நான் வேகமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேகர் தங்கள் அறை வீட்டிற்குள்ளார இருந்து ஜெபம் பண்ணி வெளியரங்கமான பலனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தானியேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒருவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாவுக்கும் அவன் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தான், கவர்னர் பொறுப்பில். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தானியேல் எல்லா வகையிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அருமையான வேத வசனம் அங்கே சொல்லுகிறது, தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு அவர்கள் பலவிதமான முகாந்திரங்களை தேடினார்களாம். பல முகாந்திரங்களை அவர்கள் தேடினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்ன முறையில் அவனை குற்றப்படுத்தலாம், எதை வச்சு பேசலாம், அவனை குற்றப்படுத்தலாம், அவருடைய வார்த்தையை வச்சு குற்றப்படுத்தலாமா, அவனுடைய நடக்கைகளை வச்சு குற்றப்படுத்தலாமா, அவனுடைய செய்கைகளை வச்சு எதை வச்சு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, கடைசியில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லா காரியத்திலையும் அவன் பர்ஃபெக்டா. கடைசியில் அவன் மேலே குற்றம் செலுத்துவதற்கு ஒரே ஒரு காரியத்தை தான் கண்டுபிடிச்சாங்க, அது என்ன தெரியுமா, இவன் மூன்று வேளையும் ஜெபிக்கிறவன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளெல்லாம் குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா, பக்கம் பக்கமாக கட்டுரை கட்டுரை மாதிரி எழுதிடுவாங்க. ஆனால் தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவனை குற்றம் படுத்துவதற்கு என்ன வழி என்ன வழி என்ன வழின்னு தேடினாங்களாம், ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. எல்லா வகையிலும் அவன் சரியாக இருக்கிறான், ஒன்றே ஒன்று வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவன் மூன்று வேளையும் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு குற்றத்தை சுமத்துவதற்கு ராஜா கிட்ட கொண்டு போய் பல காரியங்களை எல்லாம் செய்து ராஜாவும் கட்டளை கொடுத்து ஜெபித்தால் இனி எங்கே தான் அப்படின்னு சொன்னால் சிங்க கெபியில் தான். நல்லா கவனிங்க, தானியேல் தன் வாழ்க்கையில் எப்போதும் தேவனை விட்டு விலகவே இல்லை, என்ன சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு அரசாங்கம் சபைகள் பூட்டப்பட்டு மத வழிபாட்டு ஸ்தலங்கள் இன்னும் சர்ச் எல்லா விதமான காரியங்களையும் போட்டிட்டாங்க. ஒருவேளை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியாது, இனி ஜெபம் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் தானியேலை ஆளுகை செய்கிற அந்த கவர்மெண்ட்டினுடைய ராஜா சொல்கிறாரு, இனி ஒருவனும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா, தானியேலோ வென்றால் வேதம் சொல்கிறது அந்த பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்த போதும் அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், தான் எப்போதும் போலவே தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வேதம் அங்கே சொல்கிறது, 10வது வசனம், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய், நல்லா கவனிங்க, தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக தன் பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, தினம்
மூன்று வேளையும் ஆமென் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னைக்கு நிறைய பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. சரீரத்தில் பலகீனம், முட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, அதனால் பல நேரங்களில் நம்ம உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இன்றைக்கி எங்களை ரொம்ப டயர்டாக இருக்கும், நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தானியேலை இங்கே வேதம் சொல்கிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டு சீல் வச்சாச்சு அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அவன் கவர்னராக இருக்கிறான், அரசாங்கத்தில் நடக்கிறது எல்லாமே தானியேலுக்கு தெரியும். ஆனால் அவன் கொஞ்சம் கூட அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நம் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே தைரியப்படுத்துகிறேன், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போங்க, உங்கள் கதவை பூட்டுங்க, தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். தானியேல் அவனுக்கு எல்லாமே தெரியும். வேதம் சொல்கிறது அவன் தன் வீட்டுக்குள்ளார போனால் தன்னுடைய அறையினுடைய பலகணிகள் எல்லாம் திறந்து அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும். தானியேலை மாதிரி பொறுப்பு, அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்த தானியேலே எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாராங்க? தினமும் மூன்று வேளை. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே, இந்நாட்களை ஜபத்தில் அதிகமாய் செலவிடுங்கள், ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குது ஜபம் பண்ணுங்க. சபையில் உள்ள விசுவாசிகள் இன்றைக்கு செயின் பிரேயர் ஜபித்து கொண்டே இருக்கிறீர்கள், அது மிகவும் நல்லது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாய் நம்முடைய ஜபங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. தேசத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபியுங்கள், வேதத்தை வாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள், தியானியுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்கள். இங்கே தானியேல் அதைத்தான் செய்தானாம். தான் செய்து வந்தபடியே மூன்று வேளையும். நம்ம வீட்டில் மூணு வேளையும் மறக்காமல் செய்கிற வேலை என்னது சொல்லுங்க? நம்ம வீட்டில் மூணு வேளையும் மறக்காமல் செய்கிற வேலை சாப்பிட்றது தான் இல்லையா? ஆமாம். ஆனால் தானியேல் அவ்வளோ பெரிய தேசத்திற்கு ஒரு பெரிய அதிபதி, அவன் மூன்று வேளை. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, தன் வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலைகள் மாறினாலும் அதை, இந்த ஜபத்தை தன் வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையாகவே வைத்திருந்தான். சுகம் இருந்தாலும் சரி, சுகம் இல்லைன்னாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லைன்னாலும் சரி, என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தானியேல் மூன்று வேளை அவன் ஜபம் பண்ணிட்டு தான் வேறு எதுனாலும் சரி. அழகாக அங்கே சொல்கிறது, அவன் முழங்கால் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். நடந்தது என்ன? குற்றம் கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறவங்க அப்படி தான் செய்வாங்க. அதை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கடைசியில் தானியேல் மேலே தவறான குற்றங்களை எல்லாம் சுமத்தி அவனை கொண்டு போய் சிங்கக்கபியிலே கூட போட்டாங்க. ராஜாவுக்கே ரொம்ப வருத்தம். ஏன்னா தானியேலை பற்றி ராஜாவுக்கு தெரியும், மிகவும் நேர்மையானவன், எல்லா காரியங்களையும் உண்மை உள்ளவன், உண்மையோடு செய்கிறவன், எதற்கும் ஆசைப்பட மாட்டான், பணத்திற்கும் பொருளுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட மாட்டான்னு தானியேலை குறித்து ராஜாவுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் கையெழுத்து வச்சது அவர் தானே, அதனால் அவரால் மீறி ஒன்றும் சொல்ல முடியலை. ஆனால் அவன் மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எப்படியாகிலும் இவனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி சிங்கக்கபியில் கொண்டு போய் போட்டாங்க. அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது நம் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அடுத்த நாள் பொழுது எப்படா விடியும்னு ராஜா காத்து கொண்டிருக்கிறார். பொழுது விடிகிறதுக்கு முன்பதாகவே ஓடி வந்து அந்த சிங்க கெபியின் வாசலில் வந்து கேட்கிறார். 20 வசனத்தை நீங்கள் வாசி, இந்த அதிகாரத்தை உங்கள் வீடுகளில் வாசியுங்கள். அந்த 20 வசனத்தில் ராஜா ஓடி வந்து கூப்பிடுகிறார், தானியேலே, தானியேலே. அங்கே வேதம் சொல்கிறது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரா? அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவியேப்பா, எங்க ஆண்டவர் பெரியவர்னு சொல்லுவியே. அடிக்கடி எங்க ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவியே. அடிக்கடி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த சர்வ வல்லமை உள்ளவரை பற்றி சொல்லுவியே. எங்கள் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர், காற்றையும் கடலையும் கூட அவர் சொன்னது நடக்கும்.
அப்படியெல்லாம் செஞ்சார், இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு உன் தேவனை குறித்து மிகப்பெரிய காரியங்கள்லாம் சொல்லுவியே, அந்த தேவன் உன்னை காப்பாத்திட்டாரா, அந்த தேவன் உன்னை பாதுகாத்துட்டாரா அப்படின்னு சொல்லி ராஜா ஓடி வந்து சிங்ககபியின் வாசலில் நின்று கூப்பிடுகிறான். 20வது வசனத்தில் 21வது வசனம் சொல்கிறது, அப்போது தானியேல் மறு உத்தரவு கொடுக்கிறான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ஆமென். 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ஆமென். அந்த ரங்கத்தை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் யாருக்கு முன்பாகவும் அவர் தலை குனிந்து நிற்க விடவே மாட்டார். ஆமருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்ன்னு மறந்து விட வேண்டாம். நாட்கள் அதிகமாக ஜெபிங்க, அறை வீட்டுக்குள்ளே போங்க, கதவை பூட்டுங்க, பூட்டப்பட்டிருக்கிற நிலைமை லாக்டவுன் தான், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆண்டவர் தந்தீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சத்தமாய் பாடல்களை பாடி நல்ல கையை தட்டி, இன்னும் உங்கள் வீட்டில் இசைக்கருவிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா வச்சு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஒருவேளை கடந்த நாட்களில் இது கிறிஸ்தவ வீடு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை குறித்து தெரிவதற்கு ஒரு நல்ல வழி இது. எனவே வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வாரத்தில் எல்லா நாட்களும் காலையும் மாலையும் இரவும் உங்கள் வீடுகளில் துதியுங்கள், துதியின் சத்தம் எழும்பட்டும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். ஆமென். தானியேல் சொல்கிறான், ராஜாவே என் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார், ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணதில்லை, உமக்கும் முன்பாகவும் சரி, என் தேவனுக்கு முன்பாகவும் சரி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அதனால் சிங்கங்கள் என்னை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. இங்கே நடந்தது என்ன செய்யப்பட்ட, 24வது வசனம் சொல்கிறது, தானியேலின் மேல் குற்றம் சுமத்தினவர்களையோ ராஜா உள்ளே தூக்கி போடுறான். என்ன நடந்துச்சு தெரியுங்களா, அங்கே அவர்களையும் அவர்கள் குமாரர்கள் அவருடைய மனைவிகளையும் சிங்கங்கள் அங்கே வேதம் சொல்கிறது கெபியில் போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேருகிறதுக்கு முன்பதாகவே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை பித்துடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை என்ன தெரியுங்களா, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஒருவேளை நான் ஜெபிக்கிறது யாருமே பார்க்கல, பரவாயில்ல, நான் கண்ணீர் விடுகிறது யாருக்குமே தெரியாது, ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் ஜெபிங்க, கண்ணீர் விடுங்க, உங்கள் கண்ணீரையும் உங்களுடைய ஜெபத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கண்டு ஏற்ற சமயத்தில் தேவன் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் காணும்படியான அற்புதத்தையும் மற்றவர்கள் காணும்படியான அதிசயத்தையும் கர்த்தர் செய்கிற ஒரு வேளை இது. இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு வீட்டில் வாசிங்கன்னு சொன்னேன், இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வாசிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை தான் நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. இந்த அதிகாரத்தினுடைய 6வது வசனம், அதனுடைய 28வது வசனம் என்ன, எப்படி எழுதியப்பட்டிருக்குதுன்னு வாசிங்க பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட். அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ரெண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், தானியேல் ரெண்டு கவர்மெண்ட்டை பார்த்த ஒரு மனிதன், ரெண்டு கவர்மெண்ட்லேயும் வேலை செஞ்சவன். எந்தெந்த கவர்மெண்ட்ல தெரியுங்களா, தரியுவின் ராஜ்யபாரம், அந்த கவர்மெண்ட்லேயும் அவன் வேலை செஞ்சிருக்கிறான், ராஜாவை பார்த்துருக்கிறான், கூட பல பேர் வேலை செஞ்சிருக்கிறான். அவனுடைய கவர்மெண்ட் போய் அடுத்த கவர்மெண்ட் பெர்சிய சாம்ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம் 127 நாடுகள் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல, அப்படிப்பட்ட அந்த கவர்மெண்ட் நாட்களிலும் சரி எல்லா விதமான சூழ்நிலைகளிலையும் தானியேலோ வென்றால் என்ன செய்தானாம், அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று வேதம் சொல்லுது. ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய ஜெயத்தை சரவல்ல தேவனா இருக்கிறார். ஆமே. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், இந்த நாட்களில் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க,
மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள போ, உன் கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கிப்பார். அந்தரங்கத்தில் உன்னுடைய பிதாவை நோக்கி பார்க்கிற அந்தரங்கத்தின் ஜெபத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். தானியேல் ஜெப வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் அவனை மிகவும் உயர்த்தினார். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை இன்னும் வேதத்தில் அநேகர் இருக்கிறாங்க, சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் போதாதபடினாலே மீதியெல்லாம் நீங்களே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் தியானியுங்கள். மீதி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷன் அந்த ரங்கத்தில் ஜபித்து மிகப்பெரிய பலன்களை பெற்றுக்கொண்டவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அசைன்மெண்ட் மூல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்களே அதை வீட்டில் தியானிங்க, எடுத்து நீங்களே பிரசங்க குறிப்புகளை தயார் பண்ணுங்கள். அந்த ரங்கத்தில் பார்த்து அவர்கள் ஜெபம் பண்ணி பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ப்ரைஸ் தி லார்ட். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தில் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் லாக்டவுன் பரவாயில்ல, ஸ்தோத்திரம். எது லாக்டவுன் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டை பூட்டி என் அரைக்கதவுகளை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க, இப்போது நாம் ஜெபம் பண்ண போகிற ஒரு நேரம். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் நீர் முழங்காலில் நின்று அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு எல்லாமே மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எங்கேயும் போக முடியலை, ஒரு மூடப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, எல்லா பகுதியிலும் லாக்டவுன். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த மத்தேயு 6:6 சொல்லுகிறது, தேவ பிள்ளையே நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டு, லாக் பண்ணு, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார். உன் அந்தரங்கத்தை நோக்கி பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி நாட்களில் வீடுகளில் இருந்து அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் வருகிற நாட்களில் ஆண்டவரே, இந்த இவர்கள் இருக்கிற பகுதிகளில், இவர்கள் இருக்கிற இடங்களில், இவர்கள் வேலை செய்கிற இடங்களில், இவர்கள் படிக்கிற இடங்களில் வெளியரங்கமான அற்புதத்தை தேவன் நீ செய்யப்போகிறீர். அதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தானியேலின் வாழ்க்கையில் ஆண்டவரே 3 அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தபோது ஆண்டவரே அவனுடைய காரியம் கடைசி அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயோ அவங்க காரியம் ஜெயமாய் மாறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க. சமாதானம், சந்தோஷம், நன்மை, சுகம் இப்படி பிள்ளைகள் இருதயங்கள் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படிக்கு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இளைப்பாறுதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை பரியந்தும் இருப்பதாக, ஆமேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.